Bharati, powered by Pomis Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real number one paint. Matrim Gokul Sant also. நல்லா தேடி பார்த்துட்டு பெரிய பேக்ல பாஸ்போர்ட் இல்ல பெரிய கொஞ்ச நாளா ஞாபகப்படுத்தி பார் பார்வதி பாஸ்போர்ட் நீ இந்த பேக்ல தானே வச்ச நல்ல ஞாபகம் இருக்கு பெரிய இந்த பேக்ல தான் வச்சிருந்தேன் இந்த பேக்ல தான் வச்சிருந்தேன் பேக்ல வச்சது எப்படி காணாம போகும் அது அதான் அதான் எனக்கு தெரியல பெரிய பார்வதி ஒருவேளை கார்ல மிஸ் ஆயிருக்கும் வா போய் பார்த்துட்டு வரலாம் வா சுந்தரம் என்ன பெரிய தம்பி பார்வதியோட பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு வண்டியில இருக்கான்னு பாருங்க அப்படியா சரிங்க தம்பி போய் பாரு சுந்தரம் கிடைச்சுதா இல்ல பெரிய தம்பி இங்க எங்கேயுமே காணோம் என்ன பார்வதி சீட் கார்டில் நல்லா தேடி பாருங்க நல்லா தேடி பார்த்துட்டேங்க தம்பி பாஸ்போர்ட் இங்கே காருக்குள்ள இல்லையே பார்வதி நல்லா யோசிச்சு பாரு பாஸ்போர்ட் இந்த பேக்ல தான் வச்சியா இல்ல வேற எதனா பேக்ல வச்சிட்டியா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பெரியயா நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது இந்த பேக்ல தான் பாஸ்போர்ட் எடுத்து வச்சேன் Time ஆயிடுச்சு. Proceed to gate number 7 immediately. I repeat, this is the final boarding call. Thank you. நீங்க போயிட்டு வாங்க பெரியயா. இல்ல பார்வதி. ஆமா பெரியயா. நீங்க கிளம்புங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அதான் இப்படி எல்லாம் நடக்குது. This is the final boarding call for passengers Mr. Aditya and Miss Parvati. Booked on ஒரு தடவை செக் பண்ணிருந்தாது ஆனா இப்ப காணும் சரி நீ வருத்தப்படாத நான் போயிட்டு வரேன் சுந்தரம் தம்பி நீங்க பார்வதியை கூப்பிட்டு கிளம்புங்க சரிங்க பெரிய தம்பி டேக் கேர் Ooh.
ஒரு கணம் ஒரு போதும் பிரிய கூடாதே, என் உயிரே என் உயிரே நீ அழுக கூடாதே, நீ கண்ட கனவெதுமே கலைய கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாதே. கிடைச்சதை இழக்கிறதும் இழந்தது கிடைக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயந்தானடி. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்ன பாவம் பண்ணேன்? அந்த கடவுள் என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறான்? எதுக்காக இப்படி ஆசை காட்டி மோசம் பண்றான்? கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்னா மனசு எவ்வளவு வேதனைப்படும்? என் மனசை வேதனைப்படுத்தி பாக்குறதுல அந்த கடவுளுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் எப்பவாவதுதான் வரும், ஆனா கையில கடிச்ச அதிர்ஷ்டத்தை முழுசா அனுபவிக்கிறதுக்குள்ள அதை தட்டி பறிச்சுக்கிட்ட அந்த ஏமாற்றத்தை எப்படி தாங்கிக்க முடியும்? 7 வயசுல அவ அம்மாவை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட, வளர வேண்டிய வயசுல அப்பா கூட சேர்ந்து வாழ்ற கொடுப்பனியும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட, ஏன் இப்படி எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து பறிச்சு என் வாழ்க்கையில கண்ணாமூச்சி விளையாடுற கடவுளே, என் தலையில அப்படி என்னதான் எழுதியிருக்க? நான் என்ன அதிர்ஷ்டம் கெட்டவளா? நீங்க பெத்த பொண்ணு, நான் இப்படி புலம்பிட்டு வர, ஆனா நீங்க இப்படி மனச கல்லாக்கிட்டு எதுவுமே பேசாம வரீங்களே, என்னாச்சுப்பா உங்களுக்கு? எனக்கு ஏதாவது 2 வார்த்தை ஆறு
பதில் சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அப்படி என்னப்பா உங்களுக்கு என் மேல கோவம்? நான் என்னப்பா தப்பு பண்ண? இந்நேரம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிருக்கும். ஆதியும் பார்வதியும் ஃப்ளைட்ல பறந்துட்டு இருப்பாங்க. ஆதி ஃப்ளைட்ல பறந்துட்டு இருப்பான். அந்த சமையல்காரியை நான் அவ்வளோ ஈஸியா பறக்க விட்டுருவேனா? அவளை எப்படியாவது இந்த வீட்டில் விட்டு துரத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கனே. அவளை சிங்கப்பூர் வரைக்கும் போக விட்டுருவேனா? போன வேகத்துல சுவத்துல அடிச்ச பந்து மாதிரி இப்ப திரும்பி வரப்போறா. அதை நான் என் கண் குளிர பார்த்து ரசிக்க போறேன். என்ன ஆண்டி, ஏன் வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா, அருணை போய் சென்ட் ஆஃப் பண்ண சொன்னோம் இல்லையா, அதான் அவங்க கிளம்பிட்டாங்களா ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்களா அப்படின்னு இன்னும் வந்து சொல்லலைல்ல. அருணை எதிர்பார்த்து காத்திருக்கேன், அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். ஹே வா அருண், அவங்க கிளம்பிட்டாங்களா ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்களா? ஃப்ளைட் கிளம்பியாச்சா? இல்லை சித்தி, என்னால் ஏர்போர்ட்டுக்கு போக முடியல, நான் ப்ரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேனே. என்ன அருண், என்கிட்ட ஆதிய சென்ட் ஆஃப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போன, அப்புறம் ஏன் போல? இல்ல ஐஷு, ஃப்ரெண்டுக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதான் அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ப்ரோக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டேன். ஐ எம் ரியலி சாரி மா. இட்ஸ் ஓகே. உன் ஃப்ரெண்ட் இப்ப எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்லப்பா, ஹி இஸ் ஆல் ரைட். பார்வதி, போன மச்சான் திரும்பி வந்தான்னு வந்துட்டியா? வாடி வா. பார்வதி, நீ சிங்கப்பூர் போலையா? எழுந்திரு பார்வதி. என்னாச்சு, நீ சிங்கப்பூர் போலியா? ஏன் திரும்பி வந்துட்ட? என் பாஸ்போர்ட் எங்கேயோ காணாம போயிடுச்சு. அதனால என்னால போக முடியல. பெரிய மட்டும் போயிருக்காரு. ஏய், பாஸ்போர்ட்டுக்கு என்னமோ கையும் காலம் முளைச்சு தானா ஓடி போன மாதிரிலாம் பேசாத. சிங்கப்பூருக்கு போற அவசரத்துல நீ தான் குதிச்சு குதிச்சு ஓடி இருப்ப, அதான் எங்கேயோ போட்டு வந்து நிக்கிற. கொஞ்சமாவது அடக்க உடக்கம் வேணும். சும்மா ஆடா, அதுக்கு இல்லக்கா. இவெல்லாம் ஃப்ளைட் வானத்துல போனா அண்ணாந்து வேடிக்கை பாக்குறவ, அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயே உட்காந்து போனனா அந்த அருமை எப்படி தெரியும்? கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் பேசலக்கா. என்ன பார்வதி, பாஸ்போர்ட்ல பத்திரமா வச்சுக்கிறது இல்லையா? பத்திரமா இந்த பேக்ல தான் வச்சிருந்துச்சு. ஆனா எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. அதான் சொன்னேன், நீ சிங்கப்பூருக்கு போற அவசரத்துல துள்ளி குதிச்சு ஓடி இருப்ப, அதை பத்திரமா வச்சுக்கணும்னு பொறுப்பு இல்ல உனக்கு. அது உன் பேக்ல இருந்து எகிரி எங்கேயாவது விழுந்து போயிருக்கோம், இப்ப வந்து போக முடியலன்னு ஒப்பாரி வச்சுட்டு நிக்கிறேன். பார்வதிய சிங்கப்பூர் போற வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன்னு அழுதுட்டு வந்து நிக்கிறா? அவளுக்கு ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்லட்டியும் பரவாயில்ல, இப்படியா பேசுறது? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அழாத பார்வதி. இப்ப என்ன, பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு, அதனால உன்னால சிங்கப்பூருக்கு போக முடியல, அவ்வளவுதானே? விடு,
இங்க பாரு, இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும், சரியா? ஆமா பார்வதி, நீ மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இனிமேலாவது நீ கவனமா இரு பார்வதி. மனசுக்கு கஷ்டமா இருக்கா சுந்தரம்? இவ பண்ண காரியத்தை நினைச்சா மனசுக்கு கஷ்டமா தான் இருக்குங்க ஐயா. பார்வதி எதுவும் பண்ணல சுந்தரம். என்ன, பாஸ்போர்ட்ட மிஸ் பண்ணிட்டா, அதுக்காக நீங்க ஏன் இவ்வளவு வேதனை படுறீங்க? அது ஒண்ணு பிரச்சனை இல்ல, வேற பாஸ்போர்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆமா சுந்தரம், இந்த தடவை மிஸ் ஆனா என்ன, பார்வதியோட திறமைக்கு இன்னும் எவ்வளவு வாய்ப்புகள் வரும், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சுந்தரம், பார்வதிக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி நிறைய வாய்ப்புகள் வரும், நீ கவலைப்படாத. சரிங்கயா. பார்வதி அம்மா, நீ அவார்ட தேடி போகல, அவார்ட் தான் உன்னை தேடி வந்தது. உனக்கான அவார்ட ஆதி வாங்கிட்டு வருவான். ஆமா பார்வதி, ப்ரோ உன் இடத்துல இருந்து உனக்கான அவார்டு வாங்கிட்டு வருவாரு, நீ கவலைப்படாத. சரி பார்வதி, நீ கிளம்பு, போயிட்டு வா. வரேன், கூட்டிட்டு போ சுந்தரம். சரி அம்மா. மனசுக்கு கஷ்டமா இருக்கா சுந்தரம்? இவ பண்ண காரியத்தை நினைச்சா மனசுக்கு கஷ்டமா தான் இருக்குங்க ஐயா. எந்திரிங்கப்பா. என்ன எப்படி, எனக்கு உன் முகத்தை பார்க்க பிடிக்கலனா என் கையால உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடணுமா? நான் உன்கிட்ட பேசலைனா நீ பொழைக்க மாட்டியா, செத்துடுவியா? யார ஏமாத்த பார்க்கறேன், எதுக்காக இப்படி வேஷம் போடுற, ஏன் என்கிட்ட இப்படி நாடகம் ஆடுற? இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன இப்படி மோசம் பண்ணுவ? இன்னைக்கு நான் கொன்னே போட்டுருவேன், அடிக்காதீங்களா? பேசாத பேசாத. அப்பா நீங்க என்ன அடிங்க, அடிச்சு கொல்லுங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி
நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்களை அப்படி என்ன மோசம் பண்ணேன்? என் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம் கோபம்? அத சொல்லிட்டு அடிங்கப்பா. நீ எந்த தப்பும் பண்ணலையா? நீ என்ன மோசம் பண்ணலையா? நீ என்கிட்ட நடிக்கலையா? சொல்லு, நீ என்ன மோசம் பண்ணலையா? நீங்க என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? இன்னுமா பொய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குற?